வீடியோல நம்ம எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் புரியணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பேசிக்கான விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நான் முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய பேசிக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ பத்தி சொல்றேன். முதல்ல பிளட் குரூப்பை பத்தி தெரிஞ்சிருக்கணும். பிளட் குரூப்ல நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஏ குரூப் பி ஏபிஓ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டாம். ஜஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியணும். ஒருத்தரோட பிளட் நம்ம எதுக்கு பாசிட்டிவ் பிளட்னு சொல்றோம், இன்னொரு பிளட் நம்ம ஏன் நெகட்டிவ் பிளட் அப்படின்னு சொல்றோம். பிளட்ல நிறைய ஆர்பிசி இருக்கு. ஆர்பிசினா ரெட் பிளட் செல்ஸ். இந்த ஆர்பிசிக்கு இன்னொரு பேரு எரித்ரோசைட். சைட்னா செல், எரித்ரோனா ரெட் கலர். ஸோ ரெட் கலர்ல இருக்கிற செல்ஸ் நம்ம எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இந்த எரித்ரோசைட்ல நம்ம பாடியில பிளட்ல நிறைய பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த எரித்ரோசைட் மேல ஆன்டிஜென் அப்படின்னு ஒன்று ஒட்டியிருக்கோம். இந்த ஆன்டிஜென்ல நிறைய வகை இருக்கு. அதுல டி ஆன்டிஜென் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டி ஆன்டிஜென் ஒருத்தரோட ஆர்பிசியில அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அவங்களோட பிளட் பாசிட்டிவ். இந்த டி ஆன்டிஜென் ஒருத்தரோட பிளட்ல இல்லைன்னா அந்த பிளட் நெகட்டிவ். ஸோ பிளட்ல இருக்கிற ஆர்பிசியில டி ஆன்டிஜென் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த பர்சனோட பிளட் பாசிட்டிவ் குரூப். பிளட்ல இருக்கிற ஆர்பிசியில டி ஆன்டிஜென் இல்ல அப்படின்னு சொன்னா அது நெகட்டிவ் பிளட் குரூப். இதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளட் குரூப். ஓகே, இப்ப இதுல ஒருவேளை பாசிட்டிவ் பிளட் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம நெகட்டிவ் பிளட் ஏத்துனா என்ன ஆகும், நெகட்டிவ் பிளட் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவ் பிளட் ஏத்துனா என்ன ஆகும், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவ் பிளட் ஏத்துனா என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெகட்டிவ் பிளட் இருக்கிற பேஷண்ட் இதுக்கு முன்னாடியே அந்த பாடியில டி ஆன்டிஜனே வந்திருக்காது. டி ஆன்டிஜன்னா என்னன்னே இந்த நெகட்டிவ் பர்சனோட பாடிக்கு தெரியாது. இப்ப டி ஆன்டிஜனே இதுக்கு முன்னாடி இல்லாத அந்த நெகட்டிவ் பிளட்ல டி ஆன்டிஜன் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் பிளட் எடுத்துட்டு போய் நம்ம ஏத்திட்டோம் அப்படின்னா உடனே புதுசா உள்ள அந்த டி ஆன்டிஜன் எல்லாத்தையும் இந்த நெகட்டிவ் பிளட்டோட நெகட்டிவ் பிளட் இருக்கிற பர்சனோட பாடி ஒரு எனிமியா பார்த்து அந்த டி ஆன்டிஜன் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு தேவையான ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணி மொத்தமா அந்த டி ஆன்டிஜன் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ நெகட்டிவ் பர்சனோட பிளட்ல பாசிட்டிவ் பிளட் ஏத்துனா பாசிட்டிவ் பிளட்ல இருந்து முதல் முதல் இந்த நெகட்டிவ் பிளட்ல வந்த நெகட்டிவ் பிளட்ல வந்த ஆன்டிஜன் எல்லாத்தையும் அவங்களோட பாடி ஆன்டிபாடி உற்பத்தி பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதை நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது அதாவது ஆன்டிபாடி உற்பத்தி ஆகி அந்த டி ஆன்டிஜன் எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவ் பர்சனோட பாடி டெஸ்ட்ராய் பண்ணும்போது அந்த பர்சனோட பாடியால வெறும் ஆன்டிஜனை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதனால அது அந்த ஆன்டிபாடியும் சேர்த்து அந்த ஆர்பிசியும் சேர்த்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த ஆன்டிஜன் ஆர்பிசி மேல தானே ஒட்டியிருக்கு. அந்த ஆன்டிஜனை மட்டும் இந்த ஆன்டிபாடியால கில் பண்ண முடியாததுனால அந்த ஆர்பிசியும் சேர்த்து கில் பண்ணிடும். ஸோ புதுசாக நம்ம எவ்வளோ ஆர்பிசி உள்ளே ஏற்றுனோமோ அந்த எல்லா ஆர்பிசியையும் நெகட்டிவ் பர்சனோட பாடி அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதனால நிறைய ஆர்பிசி யங் ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. யூஸ்வலாக பழைய ஆர்பிசி 120 டேஸ் ஆன ஆர்பிசி மட்டும்தான் நம்ம பாடியில் டெஸ்ட்ராய் ஆகும். அந்த ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆகும்போது அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற கெமிக்கல்ஸை நம்மளோட லிவர் கிளீன் பண்ணும். இது ஓரளவுக்கு ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆனால் லிவரால் மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் இப்போது புதுசாக உள்ள வந்த லட்சக்கணக்கான ஆர்பிசி வயசாகாமையே 120 நாள் ஆகாமையே யங்காக இருக்கிற ஆர்பிசி எல்லாம் இந்த ஆன்டிஜென் கன்ஃபியூஷன்னால டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இப்போ நிறைய லோடு வந்துடும் லிவருக்கு. லிவரால் அந்த டெட்டான ஆர்பிசியை ரிமூவ் பண்ண முடியாது, கிளீன் பண்ண முடியாது. இந்த ரியாக்ஷனை நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒருவேளை பாசிட்டிவ் பிளட் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம நெகட்டிவ் பிளட் ஏற்றுனா என்ன ஆகும், ஒரு பர்சன் பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். பாசிட்டிவ் அப்படி இருக்கும்போது அவங்களோட பாடியில் ஏற்கனவே டி ஆன்டிஜன் நிறைய இருந்திருக்கும். இந்த டி ஆன்டிஜன் இருக்கிற ஒரு பிளட்ல டி ஆன்டிஜன் இல்லாத ஒரு பிளட் எடுத்துகிட்டு வந்து கலந்தா என்னாகும், ஒன்றும் ஒரு பொருளும் புதுசாக உள்ள வரல. அதனால இந்த பாசிட்டிவ் பர்சனோட பாடி பெருசாக ரியாக்ட் பண்ணாது. இது வரைக்கும் டி ஆன்டிஜனே இல்லாத நெகட்டிவ் பர்சனோட பிளட்ல நம்ம பாசிட்டிவ் பிளட் எடுத்துகிட்டு வந்து கலந்தா புதுசாக உள்ள வந்த டி ஆன்டிஜனை பார்த்து நெகட்டிவ் பர்சனோட பாடி ரியாக்ட் பண்ணும். ஆனால் ஏற்கனவே டி ஆன்டிஜன் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் பர்சனோட பிளட்ல நம்ம நெகட்டிவ் பிளட் எடுத்துகிட்டு வந்து கலந்தா புதுசாக உள்ள எந்த ஒரு பொருளும் வராததுனால அவங்களோட பிளட் அந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன் எதுவும் காட்டாது. ஸோ நெகட்டிவ் பர்சனோட பிளட்ல பாசிட்டிவ் பிளட மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் பர்சனோட பிளட்ல நெகட்டிவ் பர்சனோட பிளட மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு பெரிய ரியாக்ஷன் எதுவும் நடக்காது. ஓகே, இப்போ நம்ம ஆர்பிசி வளருது இல்லையா, ஆர்பிசி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டெவலப் ஆகி கடைசியில் மெச்சூர் ஆகும்.
அப்படி அந்த ஆர்பிசி வளராம இருந்துச்சுன்னா மெச்சூர் ஆகல, இன்னும் தேவையான அளவுக்கு மெச்சூர் ஆகாத ஆர்பிசி நம்ம எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொன்னா டெவலப் ஆகாத ஆர்பிசி, இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கிற ஆர்பிசி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் போலாம். முதல்ல எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்ல ஒரு மதர் இருக்காங்க. இந்த மதர் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஒரு மதர். நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஒரு மதருக்கு முதல் சைல்டு கன்சீவ் ஆகும் போது அந்த சைல்டு பாசிட்டிவ் பிளட்டா இருக்கு. ஓகே, நெகட்டிவ் மதருக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஒரு சைல்டு வயிற்றுக்குள்ள இருக்கு. இப்ப உங்களுக்கு பொதுவா எப்பவுமே நம்மளோட மதர் பிளட்டும் ஃபீட்டஸோட பிளட்டும் மிக்ஸே ஆகாது. மதருக்கு ஒரு தனி குரூப் இருக்கும், ஃபீட்டஸ்க்கு ஒரு தனி குரூப் இருக்கும். இதுல எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. மதரோட பிளட்டும் ஃபீட்டஸோட பிளட்டும் மிக்ஸ் ஆகாது. மதரோட பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஃபீட்டஸோட பிளட்டுக்கு மாறும். ஃபீட்டஸோட பிளட்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைட் வேஸ்டேஜ் எல்லாமே மதரோட பிளட்டுக்கு மாறுமே தவிர பிளட் டைரக்டா மிக்ஸ் ஆகாது. ஸோ இது தனி குரூப்பா இருக்கலாம், அது தனி குரூப்பா இருக்கலாம், அதுல ப்ராப்ளமே இல்லை. இப்போ நெகட்டிவ் பிளட் இருக்கிற ஒரு மதருக்கு பாசிட்டிவ் சைல்டு வயிற்றுக்குள்ள இருக்க. பாசிட்டிவ் சைல்டு அப்படின்னு சொன்னா, பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற சைல்டுன்னு சொன்னா, அந்த சைல்டோட பிளட்ல இருக்கிற டி ஆன்டிஜென் எல்லாம் மதரோட பிளட்குள்ள என்டர் ஆகாது. ஸோ டி ஆன்டிஜென் சைல்டோட பாடிக்குள்ளே தான் இருக்குமே தவிர மதரோட பிளட்ல மிக்ஸ் ஆகாது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சைல்டு டெலிவரி ஆகுது, பார்ச்சுரேஷன்ல சைல்டு டெலிவரி ஆன உடனே பிளாசண்டா மதரோட யூட்ரஸ்ல இருந்து டிட்டாச் ஆகும் இல்லையா. பிளாசண்டா அப்படி மதரோட யூட்ரஸ்ல இருந்து டிட்டாச் ஆகிற ப்ரொசீஜர்ல சைல்டோட இந்த டி ஆன்டிஜென் இருக்கிற பாசிட்டிவ் பிளட் மதரோட பிளட்ல லைட்டா மிக்ஸ் ஆயிடும். ரொம்ப கம்மி பிளட், நெக்லிஜபிள் அமௌண்ட் ஆஃப் பிளட் மதரோட பிளட் கூட மிக்ஸ் ஆயிடும். ஸோ பார்ச்சுரேஷன்ல நமக்கு பிளாசண்டா டெலிவரி ஆகிற டைம்ல, பிளாசண்டா டிட்டாச் ஆகிற டைம்ல ஃபீட்டஸோட பாசிட்டிவ் பிளட் மதரோட நெகட்டிவ் பிளட்ல லைட்டா மிக்ஸ் ஆயிடும். இது ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் மிக்ஸ் ஆயிடும். நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவோம், அதனால நிறைய ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆகி பாடியால கோப்பப் பண்ண முடியாம ஆகும். ஆனா இங்க ஃபீட்டஸோட பிளட் சும்மா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தான் ஃபீட்டஸோட பிளட் மதரோட பிளட்ல மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இதனால மதருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இப்ப இந்த டி ஆன்டிஜென் இருக்கிற பிளட் கொஞ்சம் மதரோட பிளட்ல மிக்ஸ் ஆன உடனே மதரோட பிளட் புதுசா வந்து அந்த டி ஆன்டிஜனை ரெகக்னைஸ் பண்ணி அந்த டி ஆன்டிஜனை அழிக்கிறதுக்கு தேவையான டி ஆன்டிபாடி எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிடும். டி ஆன்டிபாடி உற்பத்தி பண்ணி புதுசா உள்ள வந்த அந்த பாசிட்டிவ் ஆர்பிசி இருக்கும்ல, அந்த ஆர்பிசி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். இது ஒரு பெரிய ரியாக்ஷன் இல்லை, இதோட முடிஞ்சிருச்சு. ஃபீட்டஸும் ஹெல்த்தியா இருக்கும், பேபியும் ஹெல்த்தியா இருக்கும், மதரும் ஹெல்த்தியா இருப்பாங்க. இப்போ அடுத்தது செகண்ட் ஒரு சைல்டு கன்சீவ் ஆகுறாங்க அந்த மதர் அப்படின்னா, செகண்ட் சைல்டும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, செகண்ட் சைல்டும் பாசிட்டிவா இருக்கு, செகண்ட் சைல்டு சைல்டோட ஃபீட்டஸோட பிளட்ல இருக்கிற ஆன்டிஜென் மதரோட பிளட்ல கலக்க போறது இல்ல, மதரோட பிளட்ல இருக்கிற ஆன்டிபாடி ஃபீட்டஸோட பிளட்ல கலக்கும். எப்படி ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் மதரோட பிளட்ல இருந்து ஃபீட்டல் பிளட்டுக்கு போகுதோ, அதே மாதிரி மதரோட பிளட்ல இருக்கிற ஆன்டிபாடியும் ஃபீட்டஸோட பிளட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை மதரோட பிளட்ல ஆன்டிபாடி உருவாயிடுச்சுன்னா அந்த ஆன்டிபாடி பெர்மனண்டா மதரோட பிளட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் சைல்டு டெலிவரி ஆகும்போது மதரோட பிளட்ல உருவாயிருக்கிற அந்த டி ஆன்டிபாடி மதரோட பிளட்ல தான் இருக்கும். செகண்ட் சைல்டும் பாசிட்டிவா இருக்கிற பட்சத்துல இந்த டி ஆன்டிபாடி எல்லாம் செகண்ட் சைல்டோட பிளட்டுக்கு போகும். இப்ப செகண்ட் சைல்டு பாசிட்டிவ் சைல்டுனா அதோட பிளட்ல ஃபுல்லா வந்து டி ஆன்டிஜென் இருக்கும். டி ஆன்டிஜென் எல்லாம் ஆர்பிசி கூட அட்டாச் ஆயிருக்கா. இப்ப மதரோட பிளட்ல இருந்து வந்த ஆன்டிபாடி இந்த டி ஆன்டிஜனோட சேர்த்து அந்த ஆர்பிசி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபீட்டஸோட பிளட்ல இருக்கிற மொத்த ஆர்பிசியும் இந்த ஆன்டிபாடியால அழிஞ்சிரும், டெஸ்ட்ராய் ஆயிடும். இப்ப ஃபீட்டஸோட பாடி வந்து அர்ஜென்ட்ல இருக்கு, நிறைய ஆர்பிசி உற்பத்தி பண்ணணும். ஏன்னா பழைய ஆர்பிசி எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. எவ்வளவு ஆர்பிசி உற்பத்தி பண்ணாலும் அதுவும் டெஸ்ட்ராய் ஆயிட்டே இருக்கு, பிகாஸ் மதரோட பிளட்ல இருந்து ஆன்டிபாடி வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்ப மதரோட பிளட்ல இருந்து ஆன்டிபாடி வந்துகிட்டே இருக்கிறதுனால ஃபீட்டஸோட பிளட்ல இருக்கிற எல்லா ஆர்பிசியும் டெஸ்ட்ராய் ஆகிறதுனால ஃபீட்டஸோட பிளட்ல நிறைய ஆர்பிசி, ஃபீட்டஸோட பாடி நிறைய ஆர்பிசி உற்பத்தி பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இப்படி உற்பத்தி பண்ண ட்ரை பண்ணும் போது டெவலப் ஆகாத, முழுசா மெச்சூர் ஆகாத ஆர்பிசிய கூட நம்ம ஃபீட்டஸோட பாடி சர்க்குலேஷன்ல ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா டைம் இல்லை, இது மெச்சூர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. பிளட்ல சுத்தமா ஆர்பிசியே இல்லை, அதனால மெச்சூர் ஆகாத எரித்ரோ பிளாஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஃபீட்டஸோட பிளட்டு பிளட்ல வந்துடும். எல்லாமே ஆர்கன்ல இருக்க வேண்டியது எல்லாமே பிளட்ல வந்து மிக்ஸ் ஆயிடும். மெச்சூர் ஆகிற வரைக்கும் அந்த எரித்ரோசைட்ல ஏதாவது ஆர்கன்ல இருக்கும், மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் பிளட்ல மிக்ஸ் ஆகும். ஆனா இப்ப ஆர்பிசிக்கு தேவை அதிகமா இருக்கு, பழைய ஆர்பிசிலாம் இல்லைங்கிறதுனால மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த எரித்ரோபிளாஸ்ட் எல்லாமே ஃபீட்டஸோட பிளட்ல மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.
இப்போ ஃபீட்டஸோட பிளட்ல நிறைய எரித்ரோபிளாஸ்ட் இருக்கு. இதை தான் நம்ம எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபீட்டஸோட பிளட்ல அளவுக்கு அதிகமாக எரித்ரோபிளாஸ்ட் பிரசன்ட் ஆயிருக்க. இதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் சைல்டு டெலிவரி ஆகும்போது அந்த சைல்டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த பாசிட்டிவ் பிளட்டு மதரோட பாடியில் என்டர் ஆனதுனால மதரோட பாடியில் ஆன்டிபாடி உற்பத்தி ஆச்சு. அந்த ஆன்டிபாடி மதரோட பாடியில் பெர்மனெண்ட்டாக இருந்து செகண்ட் சைல்டும் பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த ஆன்டிபாடி மதரோட பாடியிலேருந்து ஃபீட்டஸோட பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஃபீட்டஸோட பாடியில் இருக்கிற எல்லா டி ஆன்டிஜனும் ஆன்டிபாடியோட சேர்ந்து எல்லா டி ஆன்டிஜனும் ஆர்பிசியோட சேர்ந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதனால அர்ஜென்ட்டுக்காக வேற வழி இல்லாம ஃபீட்டஸோட பாடி எரித்ரோபிளாஸ்ட் எல்லாத்தையும் பிளட்ல ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு. இந்த கண்டிஷனை தான் நம்ம எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? நெகட்டிவ் மதருக்கு பாசிட்டிவ் சைல்டு பிறந்துடுச்சு, இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம சைல்டு டெலிவரி ஆன உடனே மதரோட பிளட் குரூப்பு ஃபீட்டஸோட பிளட் குரூப் ரெண்டுத்தையும் செக் பண்ணுவாங்க. இதுல மதர் நெகட்டிவா இருந்து ஃபீட்டஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இமீடியட்டா மதருக்கு வேக்சின் போடுவாங்க. மதருக்கு என்ன வேக்சின் போடுவாங்கன்னா, டி ஆன்டிஜனை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடியை நம்ம ஆர்டிஃபிஷியலா வெளியிலேருந்து வேக்சினா நம்ம மதருக்கு போட்டுருவோம். இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா, மதரோட பாடி உள்ள வந்திருக்கிற டி ஆன்டிஜனை கண்டுபிடிச்சி தான் ஆன்டிபாடி உற்பத்தி பண்றதுக்கு முன்னாடியே நம்ம போட்ட வேக்சின்ல இருக்கிற ஆன்டிபாடி போய் அந்த டி ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதனால மதரோட பாடி உள்ள வந்த டி ஆன்டிஜனை ரெகக்னைஸே பண்ணாது. அதனால மதரோட பாடியில ஆன்டிபாடி உருவாகாது. நம்ம வேக்சின் மூலமா போட்ட ஆன்டிபாடி சீக்கிரமா வந்து காணாம போயிடும், டெஸ்ட்ராய் ஆயிடும். ஆனா மதரோட பாடியில நேச்சுரல் ஆன்டிபாடி உருவாச்சுன்னா அந்த ஆன்டிபாடி பெர்மனெண்டா இருக்கும். பெர்மனெண்டான ஒரு ஆன்டிபாடி உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆர்டிஃபிஷியலா வேக்சின் மூலமா ஆன்டிபாடியை உள்ள செலுத்திட்டா, அப்போ அந்த டெலிவரி டைம்ல உள்ள வந்த பாசிட்டிவ் பிளட்ல இருக்கிற ஆன்டிஜன் எல்லாத்தையும் நம்ம செலுத்தின ஆன்டிபாடி போய் டெஸ்ட்ராய் பண்ணிடுறதுனால மதரோட பிளட்ல நேச்சுரலான ஆன்டிபாடி உற்பத்தி ஆகாது. ஸோ செகண்ட் சைல்டு கன்சீவ் ஆகிற டைம்ல மதரோட பிளட்ல ஆன்டிபாடி இருக்காது. ஆன்டிபாடி இல்லாததுனால செகண்ட் சைல்டு சேஃபா இருக்கும். இதுதான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்க்கு ப்ரிவென்ஷன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்.